இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய எப்படி பூட் பண்ணி நம்ம பென்ட்ரைவில் அனுப்புறது அப்படின்றதான் பார்க்க போறோம் இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட யூஎஸ்பி டிரைவர் உங்களோடய பிசியுல இன்சர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்சர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா உங்களோட பென் ட்ரைவர் வந்து பூடேபிள் பென்ட்ரைவரா மாற்ற போகிறோம் ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ஃபார்மட் பண்ண போகிறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு முக்கியமான டேட்டாக இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி பூட்டபிள் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனா இதை ஃபார்மட் பண்ணணும் ஸோ ஃபார்மெட் பண்ணுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட் க்ளிக் பண்ணிக்கோங்க ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்மெட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து என்னத்தில் வந்து ஃபேட் தேர்ட்டி டூ பார்த்தீங்களா இதை கொடுக்காதீங்க இதை செலக்ட் பண்ணி என்டிஎஃப்எஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை யூஸ் பண்ணிக்கோங்க இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்மெட் ஆகிடுங்க உங்களுக்கு என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா ஃபார்மெட் ஆகிடும் இப்போ நம்ம ஸ்டார்ட் கிளிக் பண்ணலாம் ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட பென்ட்ரோவில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஃபார்மெட் ஆகிடுச்சு இப்போ நம்மளோட பென் பென்ட்ரைவரை எப்படி பூட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ எதுக்காக பூட் பண்ணணும்னா ஸோ பூட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஓஎஸ்ஸை நம்மளோட பிசியில் இன்ஸ்டால் பண்ண முடியும் ஓகேங்களா ஒரு பென் ட்ரைவரை எப்படி பூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் கிட்ட சொல்லிட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பூட் பண்ணி இதில் வந்து நம்மளோட ஓஎஸ் அப்லோட் பண்ணி கொடுத்துரும் ஸோ ஆல்ரெடி நம்ம ஓஎஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம டி டிரைவில் அதிலிருந்து என்ன வந்துருணும் கேட்டிங்கன்னா அந்த எஃப் டிரைவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடும் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாமல் ஸோ அந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இந்த பென் ட்ரைவர் எப்படி பூட் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண உங்களோட குரோம் ஓபன் பண்ணிக்கணும் உங்க குரோம்ல வந்து டைப் பண்ணுங்க அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து ரூபஸ்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க சோ ஆர் யூ எஃப் யூ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று வரும் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்குள்ளே போனிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சில ஆப்ஷன்ஸ் விசிபிளாக ஆகும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும் ஸோ அதில் எந்த வெர்ஷன் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து போர்ட்டபுள்னு பார்த்திங்கன்னா இதை க்ளிக் பண்ணிக்கிறேன் ஏன்னா போர்ட்டபிளில் என்னென்னா ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஆகக்கூடிய ஏரியாவில் வந்து சேவ் கொடுத்துடலாம் ஸோ அந்த ஃபைல் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும் சோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு அந்த சாஃப்ட்வேரும் நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க உள்ள வந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து கேக்கும் எந்த இடத்துல நீங்க பூட் பண்ண போறீங்க இது உங்களுடைய எஸ்டர் ட்ரைவ்னு கேட்கும் எஃப் பாத்தீங்கன்னா எஃப் டிரைவ் நம்ம லோட் பண்ண போறோம் சோ அதனால நம்ம அந்த ரூபஸ் சாஃப்ட்வேரில் வந்து எஃப் ட்ரைவ் செலெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பூட் செலக்ஷன் பூட் செலக்ஷன் உங்களோட ஓஎஸ் ஃபைல் எதுவோ அந்த ஃபைலை நம்ம இதில் செலக்ட் பண்ணணும் அப்படி செலக்ட் பண்ணிட்டோம்னா என்ன இந்த பென்ட்ரைவ் வந்து பூட் ஆகி இந்த ஓஎஸ் ஃபைவ் வந்து இது உள்ள போயிட்டு இன்ஸ்டால் ஆயிரும் ஓகேங்களா சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்க பர்ஸ்ட் இந்த செலக்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ உங்களோட ஓஎஸ் ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஓஎஸ் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு என்னோட ஓஎஸ் ஃபைல் வந்து டி டிரைவில் வச்சுருந்தேன் நான் விண்டோஸ் ஓஎஸ்லாம் டி டிரைவில் வச்சுருந்தேன் அதை வச்சுட்டு ஓப்பன் கொடுங்க ஸோ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபைல் வந்து செலக்ட் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை நீங்கள் ஆஷுஷலாக பார்ட்டிஷன் ஸ்கீமாக வந்து ஜிபிடியிலேயே இருக்கட்டும் வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுத்துடலாம் ஸோ ஸ்டார்ட் கொடுத்தா என்ன நடக்குதுன்றத பார்ப்போம் இப்போ அது பூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட பென்ட்ரை வந்து இங்கே இருக்கும் ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களோட வோயஸ் வந்து கம்ப்ளீட்டாக செட்டப் ஃபைல் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும் இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ரூஃபுல் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பூட்டபிள் பண்ணணும் ஸோ பூட்டபிள் பண்ணும்போது ஒய்ஸையும் இதில் எடுத்து அட்டாச் பண்ணிட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக இது உள்ள வந்து